நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி. ஜனவரி 17ஆம் தேதி அரசு விடுமுறை என தமிழக அரசு அறிவித்துள்ளது. சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் கோரிக்கை ஏற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அமைச்சரவையில் இடம் பிடித்துள்ள சுவாமி பிரசாத் மயூரா திடீரென பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பாஜகவில் இருந்து விலகி அகிலேஷ் யாதவ் கட்சியில் இணைந்துள்ளதால் பாஜகவிற்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி தேர்தலில் மண்டல வாரியாக பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கும் அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. வார்டு வாரியாக 50% ஒதுக்கீட்டை வழங்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மகாபலிபுரத்தில் 40 கோடி ரூபாய் மதிப்பிலான 12 உலோக சிலைகள் மீட்கப்பட்டது. இது தொடர்பாக ஜாவித் ஷா என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். திட்டங்களின் செயல்பாடுகளை துரிதப்படுத்த அனைத்து துறை செயலாளர்களுடன் முதல்வர் ஆலோசனை நடத்தினார். பழனியில் தைப்பூச திருவிழாவிற்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. தரிசனத்தை ஆன்லைனில் காணலாம் என தெரிவிக்கப்பட்டது. 16ஆம் தேதி முழு ஊரடங்கு என்பதால் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு 17ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. பொங்கல் சிறப்பு தொகுப்பை சரிபார்த்த பின்னரே ரேஷன் கடைகளுக்கு அனுப்ப வேண்டும் என அமைச்சர் சக்கரபாணி உணவுத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் கோயம்பேடு உட்பட 5 இடங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பிரதமர் மோடி மாநில முதல்வர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை செய்ய உள்ளார். மதுரையில் 114 கோடி ரூபாய் மதிப்பில் அமைய உள்ள கலைஞர் நூலகத்திற்கு முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாட்டில் கொரோனா தொற்றுள்ள 85 பேருக்கு ஒமிக்ரான் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு எம்பிக்கள் குழுவை வரும் 17ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திக்க உள்ளார். முதல்வர் ஸ்டாலின் பூஸ்டர் டோஸ் செலுத்திக் கொண்டார். அனைத்து முன்களப் பணியாளர்களும் மூத்த குடிமக்களும் தவறாது செலுத்திக் கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.